வணக்கம் ஜீனியஸ். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சிறுமுகை தெற்கு அங்கே கிளாஸ் எடுத்தோம் ஜீனியஸ். வாய்ப்பு கொடுத்த நம்ம புஷ்பராஜ் அவர்களுக்கும், கிரிதரன் அவர்களுக்கும், அசோக் அவர்களுக்கும் மற்றும் அவர் டீம் வெல்விசர்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். HMM-க்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி எப்படி அதிகப்படுத்துறது, கணக்கு எப்படி ஈஸியாக போடுறது, தன்னம்பிக்கை எப்படி அதிகப்படுத்துன்னு டெய்லி ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஜீனியஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் இருந்தாலும் டிஸ்பிளே அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், அங்கேயும் நாங்கள் வந்து சொல்லித்தர தயாராக இருக்கோம். கல்வி கொடுக்குறது கண்கள் கொடுக்க சமம். இப்படியே ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜீனியஸ். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி வரைக்கும் 70,915 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ஜீனியஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணிக்கிற மூலமாக நாங்கள் போகிற 19 வீடியோ ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் அழகாக பார்த்துடலாம். ஓகே ஜீனியஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஜீனியஸ். நம்ம ஸ்கூல் குழந்தைங்க சூப்பராக கவனிச்சிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். டிசிப்ளின் வேற லெவலாக இருக்குது. 1 கிளாஸ் குழந்தையிலேருந்து 5 கிளாஸ் குழந்தைங்க வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கிளாப்பிங் கேம். கையை கீழே கொண்டு வந்த தங்கத்தை காணும் பிடிச்சுக்கோ, வைரத்தை காணும் ஓகே. கையை கீழே கொண்டு வரும்போது கிளாப் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தங்குட்டி கையை கீழே கொண்டு வரும்போது கிளாப் பண்ணுங்க. ரெடி, நேரம் நிமிடம் பாருங்க. சிறுமுகை 4 ரோடு அரசு தொடக்க பள்ளியில் இருக்கோம். குழந்தைங்க சூப்பரா கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஈசி மேக்ஸ் அம்புட்டி ஈசி மேக்ஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கை வச்சுக்கோங்க. கொஞ்சம் எப்படி ஜூம் பண்ணிக்கோங்க. கை வரலையே கணக்கு போட்டுக்கலாம். கணக்கு ரொம்ப இனிக்கும், அம்புட்டி இனிக்கும். எப்போ எம்புட்டி இனிக்கும், அம்புட்டி இனிக்கும். அழகா கவனிக்கிறீங்க, இருக்கு. கை வச்சுட்டு சொல்லுங்க. 6 7 8 9 10. இதுக்கு என்ன பேர் வச்சோமோ அதே பேர் இந்த கைக்கு வைக்கணும். கை பொக்குட போயிருக்க இல்லையா, உங்களுக்கு 3 பேர், எனக்கு 3 பேர் இல்லையா சொல்லி அழுகுட்டீங்க. இதே பேர் இதுக்கு வைங்க. 6 7 8 9 10. இப்ப நான் ஒரு விரல் விடுறேன், அது 6 7 8 9 10 சொல்லுங்க. எத்தனை நம்பரு? 6. வெரி குட், கிளியர் பண்ணிக்கிங்க, சூப்பர். இப்போ நான் ஒரு விரல் விடுறேன், 6 7 8 9 10 சொல்லுங்க. 7. ஆக்சன் பாரு, எத்தனை? இது 7. இது என்னது? 8. இப்ப கரெக்டா சொல்லிக்கலாம் பார்க்கலாம். வெரி குட். முன்னாடி 1 போட்டுக்கணும். 1 லட்சம் என்னன்னா 1 முதல் 9 வரைக்கும் இருக்கு நம்பர். ஓகேவா, 1 டிஜிட் நம்பர். இப்ப 5 சொன்னா 5 10 கூட்ட என்ன சொல்லணும்? 15. 5 15, 4 14. வெரி குட், கிளியர் பண்ணிக்கோங்க, சூப்பர். அவ்வளவுதான். 2 15, 8 10 கூட்டுறது புரிஞ்சுட்டாங்களா? 1 டிஜிட் நம்பரா இருந்தா 10 கூட்டுறதுக்கு முன்னாடி 1 போட்டுருவோம். ஓகேவா சார். இப்போ இங்கிலீஷ் மீடியம் குழந்தைங்க இருக்கீங்களா, நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க.
செவன் டென்னாவது பிளஸ் பண்ண என்ன வரும் செவன்டீன் கிளியர் பண்ணுங்க கரெக்டாக சொல்லுங்க நைன்டி ஓகே இப்போ தமிழ் மீடிய குழந்தைய கை தூக்குங்க கைங்களை போடு இங்கிலீஷ் மீடிய குழந்தைய கைங்களை போடு இப்போ பாருங்க எவ்வளோ சந்தோஷப்பட போறீங்க பாருங்க என்ன விஷயம் இன்புட் ஈஸியாக இருக்கு சிக்ஸ் பிளஸ் செவன் என்ன ஏழு கூட்டல் எட்டு என்ன ஒன்பது கூட்டல் ஆறு என்ன ஆறு கூட்டல் எட்டு என்ன இந்த மாதிரி கேட்டாங்கன்னா மூணே செகண்ட்ல போட்டுதான் கூட்டிக்கலாம் கேர்லெஸ் மிஸ்டேக் வராது அதுக்கு சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஒரு கையில ஆறு வரைக்கும் விட்டுக்கணும் ஒரு கையில ஆறு ஓபன் பண்ணிக்கோங்க இன்னொரு கையில எது ஓபன் பண்ணணும் ஏழு வெரி குட் ஒரு கையில ஆறு ஓபன் பண்ணிட்டோம் இன்னொரு கையில ஏழு ஓபன் பண்ணிட்டோம் இப்ப எத்தனை வரல் இருக்கு மூணு எத்தனை வரல் இருக்கு மூணு வரல் இங்க ஒன்னு இருக்கு அங்க ரெண்டு இருக்கா மூணு வரல் இருக்கா இப்ப மூணுனா என்ன வரும் மூணுனா மிகப்பெரிய ஒரு கையில ஆறு ஓபன் பண்ணிக்கணும் ஒரு கையில எட்டு ஓபன் பண்ணிக்கணும் ஒரு கையில ஆறு ஒரு கையில எட்டு உங்க பேரு திஷ்யா ஓகே தங்குட்டி ஏழு கூட்டல் ஆறு ஓகே ஒரு கையில ஏழு வரைக்கும் ஓபன் பண்ணிக்கோங்க அழகு ஒரு கையில ஆறு வரைக்கும் ஓபன் பண்ணிட்டாங்க இப்ப எத்தனை வரல் இருக்கு மூணு மூணுன்னு என்ன வரும் பதிமூணு கிளப் சூப்பர் ஹலோ பிக் கிளப் பெரிய கிளப் சூப்பர் 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 இது வரைக்கும் திரு விஜயகுமார் சார் அவரு நம்மளுக்கு எப்படி படிக்கணும் அந்த படிக்கும் போது எப்படி கவனிக்கணும் ஸ்கூலுக்கு லீவ் போடாமல் வரணும் அதாவது நம்ம லைஃப்ல நம்ம எப்படி இருக்கணும் இப்ப சொல்ற வார்த்தையில இதெல்லாம் இதெல்லாம் உங்க ஃபியூச்சர் லைஃப் லாங்க வரக்கூடிய செய்யக்கூடிய செயல்களை வந்து அவ்வளவு அழகா எளிமையா நம்மளுக்கு புரியுற மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வோட அறிவுரைகள் நிறைய கருத்துக்கள் எளிமையா எப்படி கணக்கு போடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு உள்ளார்ந்த ஆத்ம உணர்வோட சொல்லி கொடுத்துருக்கேன் சரி எப்படியோ போன சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிட்டு போயிடலாம் பசங்க படிச்சிருக்க படிக்கட்டியே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவே இல்லை ஒவ்வொரு வார்த்தையுமே எப்படி சொன்னது அவர் உள்ளத்துல இருந்தே நீங்க நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல வாழ்க்கையில நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து நல்ல மனிதர்களா உருவாகணும் அதுதான் மெயினா சொன்னதே அப்பா அம்மாவை திட்டக்கூடாது பாட்டி தாத்தா திட்டக்கூடாது அப்புறம் யார யார தெய்வங்கள் சொன்ன சொல்லு பாப்பா யார யார நமக்கு தெய்வங்கள் சொல்லி பார்க்கலாம் அம்மா அப்பா ஆசிரியர் இவங்கதான் தெய்வம்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க எதுக்கு இதுதான் வந்து நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வங்கள் நினைவு வச்சுட்டு வாழ்ந்தாலே போது நம்ம நல்ல மனிதர்களா உருவாகலாம்
சரியா? சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல, இந்த மாதிரி அழகா பொறுமையா நிதானமா சொன்ன மாதிரி அன்பா எளிமையா ஒவ்வொரு வார்த்தைக்கு அவங்க என்ன சொல்றாரு, தங்க குட்டிகளா தங்க குட்டிகளா சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கா இல்லையா? அது மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் எப்படி இருக்கணும், அன்பா இருக்கும். அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லும் போது அவர் அதை எப்படி சொல்றாரு, அன்பா சொல்றாரு. அது மாதிரி நம்மளும் என்ன நினைச்சுக்கலாமா சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க வந்து உண்மையாவே குழந்தைகளுக்கு படிப்பு பற்றி நீங்க சொல்லித்தரல. ஒரு வாழ்க்கையில எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி மேம். கூட நல்லா கிளாப் பண்ணிடலாம்.